ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற ஊர் நண்பர்களுக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நண்பா ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான வீடியோ அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நம்ம சேனலில் மோஸ்ட்லி நம்ம ஆப்ஷன்ஸை பற்றி தான் அதிகமாக பேசியிருக்கோம் ஓகே ஒரு மாறுதலுக்காக நம்ம கொஞ்சம் லாங் டர்ம் ஸ்டாக் பிக்கிங்கை பற்றி பார்க்கலாம் குறிப்பாக இந்த மொகர ட்ரேடிங்கு வாங்கக்கூடிய சில ஸ்டாக்ஸை பார்க்கலாம் ஸோ பத்து பர்சன்ட் மார்க்கெட் வந்து நியராக வந்து விழுந்திருக்கு ஸோ இதை வந்து நல்லபடியாக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வந்து கொஞ்சம் என் சைட்லேருந்து நிறைய எஃபர்ட்லாம் போட்டு இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு ஸ்டாக்கை ஃபில்ட்ரு பண்ணியிருக்கேன் ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள் அது எல்லாமே ஒரு தரமுள்ள ஸ்டாக்காக தான் கண்டிப்பாக இருக்கும் ஸோ வாங்க இப்போ அந்த ஸ்டாக்ஸை பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்க்ளைமர் இது எல்லாமே என்னுடைய அனலைஸ் படி நான் அனலைஸ் பண்ணி எடுத்த ஸ்டாக்ஸு இதை நீங்கள் உங்கள் சைட்லேருந்து அனலைஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது ஒரு ஐடியா ஸோ இப்போது முதல் கொஷின் எவ்வளோ வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் தேர்ட் ஆஃப் அமௌண்ட்டை இந்த மார்க்கெட்டில் நீங்கள் டிப்ளாய் பண்ணுறது நல்ல ஒரு ஐடியா அப்படின்றது சொல்வேன் ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே தான் இருக்கு அப்படின்றதுனால கண்டிப்பாக நம்மளால் சொல்ல முடியாது ஓகேங்களா ஸோ எந்த தூரம் வந்து பார்த்திங்கன்னா அது கீழே வரும்னு சொல்ல முடியாது பட் இந்த இடத்துல இந்த ஒரு பத்து பர்சன்ட் வந்து மார்க்கெட் இப்போ இறங்கியிருக்கு நியராக ஸோ இந்த பத்து பர்சன்ட்டில் நம்ம ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட் ஆஃப் அமௌண்ட்டை வந்து தாராளமாக இறக்கலாம் பட் அதுக்கு நம்ம கரெக்டான ஒரு ஸ்டாக் பிக்கிங் பண்ணணும் அப்படின்றது என் சைட்லேருந்து நான் சொல்லுவாங்க ஸோ அதுக்கான வீடியோ தான் கண்டிப்பாக இது இருக்க போகுது எஸ் நண்பா இதுதான் நண்பா அந்த ஸ்டாக்ஸு ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோடய ஐடியா நெக்ஸ்ட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் மந்தில் ஒரு ஒன் பாயிண்ட் எயிட் லேக் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா அதில் மூணில் ஒரு பங்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபது நேரம் நியராக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இறக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா பட் இதை நான் இந்த மொகரட் ட்ரேடிங் சொல்லப்படுற ஃப்ரைடே ஈவினிங் வர அந்த ட்ரேடிங்கில் எடுக்கிறதா இல்லைன்னா வெயிட் பண்ணி எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நவம்பர் சிக்ஸ்த்து அதாவது அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யூஎஸ் எலெக்ஷனோ அண்ட் அடுத்த நாள் யூஎஸ் எலெக்ஷனோட ரிசல்ட்டுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா கண்டிப்பாக ஒரு வால்டலிட்டி உட்படும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த டேட் வரையும் வெயிட் பண்ணியிருந்து எடுக்கலாம் அப்படின்றது என்னோட ஐடியா ஸோ மேபி அங்கேருந்து ஒரு ரெண்டு மூணு பர்சன்ட் மார்க்கெட் விழுந்தது அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் அப்படின்றதுனால நான் அதை நான் யோசிச்சு வச்சுருக்கேன் பட் இதில் ஒன்று ரெண்டு ஸ்டாக்ஸை நான் ஆல்ரெடி வந்து நான் கையில் வச்சுருக்கேன் அப்படின்றதுனால எனக்கு இந்த ஐடியா வந்து ஓகே நம்ப சிக்ஸ்த்துக்கு அப்புறம் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு பட் உங்களுக்கு அப்படி கிடையவே கிடையாது நீங்கள் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஐடியா வச்சுருக்கீங்கன்னா தாராளமாக இந்த ஸ்டாக்ஸ் போகலாம் என்னோடய முதல் பிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிடிஎஸ் இதை நீங்கள் தாராளமாக சிப்பு கூட பண்ணலாங்க எஸ்ஐபி கூட நீங்கள் மாதம் 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 ரெண்டு மூணு ஸ்டாக் கூட நீங்கள் வாங்கி போடலாம் அவ்வளோ ஒரு ஒர்த்தான ஸ்டாக்ஸு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் எப்படி நான் வந்து செலக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப 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 முக்கியம் என்னென்னா அவன் ப்ராஃபிட் வந்து ஸ்லோவாக பண்ணாலும் பரவாயில்ல பட் அவனுடைய சேல்ஸ் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும் ஏன் அப்படின்னா ஒரு பிஸ்பு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் அவங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் தி கேம் பட் அவங்களுக்கு ஒரு குறையாத ஒரு விஷயம் வந்து என்ன இருக்கணும்னா சேல்ஸ் தான் குறையக்கூடாது அப்படின்றத வந்து நான் ரொம்பவே நம்புவேன் சேல்ஸ் க்ரோத்துன்றது ரொம்ப 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 முக்கியம் ஓகேங்களா ஸோ அதனால் இந்த கம்பெனிஸ் எல்லாமே ஓரளவு சேல்ஸ் க்ரோத்தை மெயின்டைன் பண்ணுற கம்பெனிஸ் எக்ஸப்ட் ஒன் ஆர் டூ ஓகேங்களா ஸோ பிகாஸ் எல்லாமே வந்து சேல்ஸ் க்ரோத் படி வந்து நான் எடுத்துருக்க மாட்டேன் ஸோ ஆர்ஓ அதிகமாக இருக்கிற கம்பெனி எடுத்திருப்பேன் பி ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ்க்கு இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நான் வந்து பிலீவ் பண்ணுற ஒன்று ரெண்டு ஸ்டாக்ஸை கூட நான் எடுத்திருப்பேன் இந்த சிடிஎஸ்எல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே வந்து பரிச்சயமான ஒன்று நானுமே ஹோல்ட் இருக்கேன் நான் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஸ்டாக் வந்து இவரையும் நான் ஹோல்ட் பண்ணிருக்கேன் நினைக்கிறேன் அது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பத்து பர்சன்ட் மேலே தான் இப்போதிக்கே ப்ராஃபிட் இருக்குது ஜஸ்ட் ஒன் மந்த் ஒன் ஆர் டூ தான் நான் எடுத்திருப்பேன் ஸோ அது நான் போன வருஷத்துலேருந்து வச்சுருந்து அதில் ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணி அகெயின் வந்து எடுத்திருக்கேன் ஓகேங்களா ஸோ அதனால் சிடிஎஸ்எல் நான் எடுத்திருக்கிறேன் என்ன ப்ரைஸில் வாங்கலான்றதை நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் ஓகேங்களா இங்கே ஸ்டாக் ப்ரைஸ்ன்னு சொல்லியிருக்கிறது அதுதான் ஸோ இந்த ப்ரைஸ் வந்தால் வாங்கலாம் அப்படின்றது பெஸ்ட்டான ஒன்று பட் இப்போ இந்த சீரியஸில் வந்து ஓடிடுச்சு அப்படின்றதுனால ஸோ வி ஹாவ் டு வெயிட் சீரியஸில் வந்து வெயிட் பண்ணி வாங்கலாம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கேப்ரியல் இந்த கேப்ரியல் அப்படின்றது இது வந்து அந்த ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி அப்படின்றது மாதிரி கூட சொல்லிக்கலாம் ஒரு சூப்பரான ஒரு ஃபண்டமெண்டல் வச்சுருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனி இன் ஸ்மால் கேப் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இதையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கன்சிடர் பண்ணலாம் தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஐடி சாஃப்ட்வேர் கம்பெனிங்க ஸோ நியூக்ளியர் சாஃப்ட்வேர்னு சொல்லப்படுற ஒரு கம்பெனி இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றது என்னுடைய ஸோ இதையுமே நம்ம வந்து கன்சிடர் பண்ணி நம்ம பிக் பண்ணலாம் அப்படின்றது நினச்சிருக்கேன் நாலாவது வந்து பார்த்திங்கன்னா விபிஎல்லு சொல்லவே தேவையில்லை வருண் பவ்ரேட்ஸ் லிமிடெட் ஸோ இந்த மாதிரி ஒரு சேல்ஸ் க்ரோத் இல்லவே இல்லை எஸ் அஃப்கோர்ஸ் இது வந்து ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸில் கீழே வரதுனால கண்டிப்பாக சேல்ஸ் இருக்கும் நல்ல ஒரு கம்பெனி ஒன்றும் இல்லைங்க இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பெப்சி கோகோ கோலாவா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நடத்திக்கிட்டு இருக்க கம்பெனி அப்படின்ற மாதிரி கூட சொல்லிக்கலாம் வருண் பெவரேஜஸ் லிமிடெட் அண்டு நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸுங்க ஸோ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இறங்கியிருக்கு நல்ல ஒரு வேல்யூஷனில் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் எனிவே நான் வந்து ஒன் தேர்ட் ஆஃப் ஃபண்டு இறக்கறதுனால என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் கண்டிப்பாக லார்ஜ் கேப் ஸ்டாக்கும் இருக்கணும் அப்படின்றத வந்து நான் நினைப்பேன் அப்படின்றதுனால கண்டிப்பாக ரிலையன்ஸையும் வந்து நான் வச்சுருக்கேன் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அண்டு நெக்ஸ்ட் ஒன் ஆப்பி ஃபோர்ஜின்னு சொல்லிட்ட ஒரு கம்பெனி இது வந்து கண்டிப்பாக ஒரு ஆட்டோமொபைல் பார்க் கம்பெனி தாங்க ஓகேவா ஸோ ஃபோர்ஜிங் பண்ணுற கம்பெனி ஓகேங்களா ஸோ இதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு ஃபண்டமெண்டல் வச்சிருக்க கம்பெனி தான் ஆயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு நான் இங்கே வந்து என்னோடய ஸ்டாக் ப்ரைஸ் வந்தால் வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது நல்ல ஒரு ஃபண்டமெண்டல் உள்ள கம்பெனி நீங்களுமே செக் பண்ணி பாருங்க அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று இண்டசன் பேங்க் சொல்லவே வேணாம் ரீசெண்டாக ஒரு இருபது பர்சன்ட் அவுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்ட் அவுட்டு எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இந்த ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணலாம் இந்த ஒரு வேல்யூவேஷனில் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் பி ரொம்பவே கம்மி கம்பெனியோட வேல்யூவேஷன் ரொம்ப இப்போது அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால இது அகைன் வந்து ஏறும் எஃப்ஐடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பிடிச்ச ஒரு கம்பெனி இந்த இண்டஸன் பேங்க் அப்படின்றத நான் சொல்கிறேன் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சினிந்தர் ஸோ இது ஒரு கேபிட்டல் குட்ஸ் கம்பெனி அப்படின்றது ஓகேங்களா ஸோ சுவிட்சஸு ஸோ இந்த மாதிரியான மேக்கிங் பண்ணுற கம்பெனி ரொம்ப அருமையான ஃபண்டமெண்டல் பிஸ்னஸ் வச்சுருக்க ஒரு கம்பெனி அப்படின்றதுனால இது என்னோடய போர்ட்ஃபோலியோவில் நான் வந்து சேர்த்துருக்கேன் ஸ்மால் கேப் கம்பெனி தான் பட் பெஸ்ட் ஒன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் நெக்ஸ்ட்டு மனப்புறம் சொல்லவே வேண்டாம் ஸோ கோல்டு ஏறிச்சு அப்படின்னா இந்த கம்பெனி ஆட்டோமேட்டிக்காக ஏறும் ஓகேங்களா ரீசெண்ட் டேஸில் ஸோ இவங்க கம்பெனியில் இன்டர்னலாக ஒரு சின்ன ஒரு இஷ்யூ வந்தது ஓகேங்களா அது மனப்புறம் கிடையாது ஆஷிர்வாத்ன்னு சொல்லிட்டு இவங்க கீழே இருக்கிற ஒரு சப்சிடி கம்பெனியில் ஏதோ ஒரு இன்ஸ்பெக்ஷன் வந்து அவங்க கொஞ்சம் ஏதோ மாட்டியிருக்காங்க போல இருக்கு ஸோ அதில் இந்த ஸ்டாக் வந்து நல்லாவே இறங்கியிருக்கு ஹையிலருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது பர்சன்ட் அவுட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ இதை கன்சிடர் பண்ணலாம் ஒரு லாங் ரன் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா தாராளமாக வந்து மனப்புறம் வந்து வாங்கலாம் அப்படின்றது என் சைட்லேருந்து ஒரு ஐடியா நெக்ஸ்ட்டு ப்ரீமியர் எனர்ஜிஸ்ஸு சோலார் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் ரொம்ப பூம் ஆகும் ஸோ நைன் தேர்ட்டிக்கு லாஸ்ட் வீக் வந்துருந்தது ஸோ அகெய்ன் இந்த ப்ரைஸ் வந்தால் ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸு ஏன்னா நான் ஒன் தேர்ட் ப்ரைஸ் தான் இறக்குறேன் அப்படின்றதுனால ஸோ இதை வந்து கன்சிடர் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு சான்ஸ்டர் ஸோ சான்ஸ்டர் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து நம்ம வாங்குற பார்த்திங்களா அந்த பொருட்களை ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் ஆட் பண்ணோம்ல அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸாக மேக் பண்ணுற கம்பெனி ஸோ நல்ல ஃப்யூச்சர் இருக்கும் அப்படின்றது நான் நிறைய விஷயங்களை இது இது ரிலேட்டடாக நான் படிச்சிருக்கேன் ஸோ நூற்றி அறுபது நூற்றி எழுபது வரையும் போனால் நினைக்கிறேன் இப்போ நூற்றி பதினஞ்சு நூற்றி இருபது கிட்டே இருக்கான் நூற்றி பதினஞ்சு ரூபா வந்தால் வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா ஸோ அகெயின் ஒன் தேர்ட் ஆஃப் ஃபண்டு தான் இறக்க போகிறேன் அப்படின்றதுனால இது என் போர்ட்ஃபோலியோவில் கண்டிப்பாக இருக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோட்டாக் பேங்க்கு சொல்லவே வேண்டாம் ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாயில் இருக்குது ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி பத்து ரூபாய்க்கு கிடைச்சா கண்டிப்பாக வாங்கலாம் ஸோ லார்ஜ் கேப் ஸ்டாக் கண்டிப்பாக என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் கோடாக நான் கன்சிடர் பண்ணுறேன் ஐடியில் கூட கன்சிடர் பண்ணி வாங்கலாம் பட் அங்கே வந்து நமக்கு ஈல்டு வந்து ஏறிக்கிட்டு இருக்கனால ஸோ ஐடி ஸ்டாக்ஸ் நல்லாவே ப்ளீ ப்ளீட் ஆகுது ஸோ அதனால் அதை வந்து இப்போ பிடிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா லட்சி பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு யூனியன் பேங்க்கு இங்கே மட்டும் ஒரு மாறுதல் நம்ம யூனியன் பேங்க்கும் எடுக்கலாம் இல்லைனா ஹெச்ஏ ஹெச்ஏஎல்லும் எடுக்கலாம் ஏன்னால் இங்கே நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கை நான் பியூசிலேருந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ ஸோ இதில் கவர்மெண்ட்டோட ஹோல்டிங் அதிகமாக இருக்குது பப்ளிக் செக்டார் கம்பெனி அப்படின்றதுனால கண்டிப்பாக இதில் ஒரு க்ரோத் இருக்குது யூனியன் பேங்க்கில் நிறைய க்ரோத் இருக்குது நூற்றி எட்டு ரூபாய்க்கு வந்தால் வாங்கலான் இருக்கேன் இல்லை அப்படின்னா நாலாயிரத்தி நூறுரூவாய்க்கு நம்ம எச்ஏல கூட எடுக்கலாம் ரெண்டுமே நல்ல சாய்ஸு நல்ல வந்து ஒரு 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 இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஓகேங்களா இந்த இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஓரியன்டாக நல்ல ஒரு சவுண்டான கம்பெனிஸு கரண்ட் மார்க்கெட் வேல்யூவுக்கு இது வந்து வேல்யூவேஷன் வந்து ரொம்ப அண்டர் வேல்யூவாக இருக்குது அப்படின்றதுனால மட்டும்தான் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் பிக் பண்ண சொல்கிறேன் இதில் ஒன்று ரெண்டு ஸ்டாக்ஸை தாராளமாக நீங்கள் சிப்புமே பண்ணிக்கலாம் நல்ல ஒரு க்ரோத் கண்டிப்பாக உண்டுங்க ஓகேவா ஸோ ஒரு ஸ்மால் கேப்பு மிட் கேப் லார்ஜ் கேப் இதெல்லாம் மிங்கிள் பண்ணி தான் போட்டிருக்கேன் ஓகேங்களா ஸோ இதை வந்து நம்ம கன்சிடர் கண்டிப்பாக வந்து பண்ணலாம் அப்படின்றது வந்து நான் இருக்கேன் ஸோ இதை தான் ஆட் பண்ணியும் வச்சுருக்கிறேன் ஓகேங்களா ஸோ மோஸ்ட்லி வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இதனோட அப்ஸ்டாக்ஸ் அக்கௌண்ட்டு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஷேர்ஸ் அதில் இருக்கிறது இருக்கும் கண்டிப்பாக ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக வந்து நியூக்ளியஸ் இருக்கும் நான் வந்து சிடிஎஸ்எல் ஆல்ரெடி நான் வாங்கிட்டேன் அது ஆல்மோஸ்ட் பத்து பர்சன்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் சும்மா கேஷ் இருந்தாலும் ஒரு மூணு குவான்டிட்டி தான் வாங்கினேன் ஆனால் ஆல்மோஸ்ட்டு பத்து பர்சன்ட் வந்துட்டான் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டாக்ஸை வந்து எடுக்கணுங்க ஓகேவா ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு போர்ட்ஃபோலியோவாக அமையும் அப்படின்றத வந்து நான் நினைக்கிறேன் ஏன் இவ்வளோ பதினஞ்சு ஸ்டாக்குமே பிரித்து பிரித்து வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுதான் ஒரு நல்ல ஒரு வழியாக இருக்குங்க ஓகேவா இங்கே பார்த்தீங்கன்னா நான் பத்து பத்து பர்சன்ட் நான் ஒம்பது ப ஒம்பது ஒம்பது பர்சன்ட் நான் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன் மாதிரி என் போர்ட்ஃபோலியோவில் இருபது பர்சன்ட் கீழே விழுந்தாலும் நெக்ஸ்ட்டு நான் ஆவரேஜ் பண்ண ரெடியாக இருக்கணும் அப்படி ஆவரேஜ் பண்ண நான் ரெடியாக இருக்கிறேன் ஓகேங்களா ரெண்டு ஸ்டாக் நல்லா பிடிச்சி இருக்கு மற்றதெல்லாம் க்ரீனில் இருக்குது அப்படி இருந்தோம் நான் கிட்டத்தட்ட ரெண்டரை பர்சன்டேஜ் வந்து நான் நெட் கெயினில் தான் இருக்கேன் ஓகேங்களா ஸோ ஓலா அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து இன்னுமே அக்குமுலேட் பண்ணுற ஐடியா தான் ஓகேங்களா கொடுக்குற ஐடியா இல்லை கிராஸும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குற ஐடியா இல்லை ஸோ ஏன்னா வந்து இனிஷியலாக வாங்கும்போதே கம்மியான குவான்டிட்டி தான் வாங்கியிருக்கிறேன் ஓகேங்களா அப்படின்றதுனால ஸோ இதை வந்து ஆவரேஜ் பண்ணலாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை ஓகேங்களா ஆவரேஜ் பண்ணி நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படின்றது ஒரு மைண்ட் செட் தான் பட் நெட்டாக பார்க்கும்போது எப்படியா இருந்தாலும் ப்ராஃபிட்டில் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணணும் அப்படின்றது என் சைட்லேருந்து ஒரு ஐடியா ஸோ செக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே கூட வந்து எஸ் ஒன்ஸ் அகேன் ஸோ கிளாரிட்டி கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஏன் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம பிக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பிஸ்னஸ் படி கரண்ட் மார்க்கெட் வேல்யூக்கு இவங்கெல்லாம் கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்காங்க அப்படின்றதுக்காக மட்டும்தான் வேறு எதுவும் இல்லை எப்படியும் நம்ம பதினாலு ஸ்டாக் நம்ம வச்சுருக்கனால ஒரு ப்ராப்ளமும் இருக்காது அஞ்சு ஸ்டாக் கீழே போனாலும் மிச்சம் ஒரு ஏழு எட்டு ஸ்டாக் கண்டிப்பாக மேலே வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இதை பிக் பண்ணது இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லும்போது கண்டிப்பாக டைம் கொடுக்கணும் ஒரு ஒன் டூ த்ரீ இயர்ஸாவது நம்ம கண்டிப்பாக வந்து கொடுக்கணுங்க ஓகேவா ஸோ கொடுத்தா நல்ல ஒரு ரிட்டன் கிடைக்கும் ஸோ இது ஒன் தேர்டுன்னு சொன்னேன் நெக்ஸ்ட்டு தேர்டு எங்கே அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு அஞ்சு பர்சன்ட்டு அஞ்சுலேருந்து பத்து பர்சன்ட்குள்ளே மார்க்கெட் இன்னும் இறங்கிச்சின்னா கே கேஷ் இறக்கணும் இல்லை அஞ்சு பர்சன்ட் ஏறிச்சு அப்படின்னா கூட நான் கேஷ் எடுக்க ரெடி ஓகேங்களா ஸோ ஃபாலோ தான் எடுக்கணும் அப்படின்னு கிடையாதுங்க ஸோ ஹையர் ஹையாக உடைக்கும் போது கூட இன்வெஸ்ட் பண்ணலாம் இது வந்து டார்வாஸோடய டெக்னிக் அப்படின்றதுனால இதையுமே வந்து பண்ண ரெடியாக தான் இருக்கணும் ஓகேங்களா ஸோ எய்தர் ஒன்று இங்கே வாங்கணும் இல்லை நெக்ஸ்ட்டு ஃபைவ் பர்சன்ட் கீழே இல்லை மேலே வந்தால் கூட அங்கேயுமே பணம் இறக்க ரெடியாக தாங்க இருக்குது ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கனா நல்ல ஒரு பிஸ்னஸ் உள்ள கம்பெனி அப்படின்றதுனால எந்த ஒரு டவுட்டும் இல்லை அஞ்சு பர்சன்ட் ஏறினாலும் மார்க்கெட் அஞ்சு பர்சன்ட் ஏறினாலும் கண்டிப்பாக நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக தான் இருக்கேன் ஸோ ஒரு வியூ வந்திருக்கும் ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஜெய்ஹிந்த்